தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பன்னீர்செல்வம் விடுத்துள்ள அறிவிப்பில் வறட்சியில் இருந்து அனைத்து வன உயிரினங்களையும் பாதுகாக்க ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க நூறு கோடி ரூபாய் செலவில் புதிய திட்டம் தொடங்கப்படும் எனவும் தமிழகம் வறட்சி மாநிலமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் தற்கொலை செய்து கொண்ட பதினேழு விவசாயிகளின் குடும்பங்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்றும் கிராமப்புற வேலை உறுதிநாள் திட்டம் நூற்றி ஐம்பதாக உயர்த்தப்படும் எனவும் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரண உதவி வழங்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் டெல்டாவில் நூறு சதவீதம் பயிர் இழப்பு ஏற்பட்டிருந்தால் ஏக்கருக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் அறுபது சதவீத பயிர் இழப்பு ஏற்பட்டிருப்பின் ஏக்கருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார்